ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கான மானிட்டேஷன் வந்துட்டு நம்ம எப்படி என்ன அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு உங்களுடைய சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சர் வந்து டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை என்னபிள் பண்ண முடியும். சரி வாங்க, அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து என்னுடைய விவசாயம் செய்யும் சேனலில் வந்த ரிசல்ட்டு, சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 3000 இருக்குது, வாட்சர் வந்து 4000 இருக்குது. ஸோ ஈக்குவல் கண்டிஷனில் வந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வியூஸ் அந்தளவுக்கு வராது தான் காரணமே. ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜிஆர்பி டூபர் டெக் சேனல் தான். ஸோ அதில் வந்துட்டு என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. ஃபீல்டு அக்ரிகல்ச்சருங்கிறதுனால அக்ரிகல்ச்சர் வீடியோ நான் போட ஆரம்பித்தேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து மானிட்டேஷன் வந்து அப்ளை நோங்கிற ஆப்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ மானிட்டேஷனுக்கு வந்துட்டு நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவு வந்து விவசாயம் செய்வ சேனலுக்கும் கொடுங்க. சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே போல் வீடியோட எண்டில் லோகோ கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த சேனலுக்கு. இந்த சேனல் மூலயமா நான் நிறைய யூடியூப்பில் கற்றுக்கிட்டேன். ஸோ யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறதுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸி கிடையாது, அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்படணும். ஸோ ஈஸியாக எதுவுமே நமக்கு கிடைச்சிடாது. ஸோ அதே போல் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்கன்னா யாருமே போடாத கண்டென்ட்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வியூஸும் வரும், சப்ஸ்கிரைபும் நிறையா வருவாங்க. ஸோ இதை பற்றி நான் நிறைய தகவலாம் நம்ம ஜிஆர்பி டூபரில் வந்து படிப்படியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மானிட்டேஷன் அந்த டாப்பிக்கு போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ரிவ்யூ பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. ஏன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கும், அதில் நீங்கள் வந்துட்டு படித்து பார்க்காம கொடுத்துட்டேன்லாம் வருத்தப்படக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு கீழே ரெண்டு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து டன் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆர் கூகுள் ஆட்சன்ஸ். இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் இருக்கா என்னன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஐ டோன் நோன் கொடுத்துருங்க. ஸோ அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். உங்கள் யூடியூப் சேனலோட யூஆர்எல்லை காப்பி பண்ணி இதில் வந்து இந்த வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிங்களாலே உங்களுக்கு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் எஸ்என் கொடுத்து கண்டினியூ பண்ணுறேன். எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் வந்து ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணோம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்ஸன்ஸுக்கான அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால என்னோடய நேம் கரெக்டாக வருது. ஸோ இதில் வந்துட்டு கெட் மோர் ஆப்ட் ஆஃப் ஆட்ஸன்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எஸ் ஆர்னோ எது வேணாலும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே கண்ட்ரி வந்து இந்தியான்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன்ஸுக்கான ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்துட்டு தான் நம்ம பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் கேட்கும். ஸோ இதில் வந்துட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது ப்ரைமரி காண்டாக்ட்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் கொடுக்குறதுனா கூட கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இப்படியே விட்டுருங்க. மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் ரிவ்யூனு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன் ப்ராக்ரஸஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய சேனலை வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுடைய சேனலில் வந்து காப்பரேட்டிவ் ஸ்ட்ரைக் அண்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வயலண்ட் வீடியோ ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் இருந்ததுன்னா உங்களுடைய சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ வயலண்ட் வீடியோ இருந்தால் கூட நீங்கள் வந்து ப்ரைவேட் பண்ணி விடலாம். காப்பரேட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ரெண்டும் இருந்ததுன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ அதனால் அந்தமாரி வீடியோ வந்து தயவுசெய்து போடாதீங்க. இது வந்து ஒரு 2 டேஸில் உங்களுடைய சேனலில் வந்து செக் பண்ணிட்டு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து 2 டேஸில் ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இது எனபிள் ஆகிட்டா நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிராஷ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு மானிட்டேஷனை எனபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நடை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு மானிட்டேஷன் வந்து எனபிள் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து விளம்பரங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஸோ அதுதான் கிடையாது. நம்ம வந்து
இதெல்லாம் மேனுவலாக செட் பண்ணி வச்சா நமக்கு வந்து விளம்பரங்கள் வரும். ஸோ 10 நிமிஷம் வீடியோ நம்ம போட்டிருந்தோன்னா அதில் வந்துட்டு நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல வந்து ஆடு செட் பண்ணி வைக்க முடியும். அதே போல் நிறையா ஆடும் செட் பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு நிறையா ஏர்னிங் வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆடு வந்து வைக்கணும், நிறையா வச்சிங்கன்னா வீடியோ வந்து கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் ஆடு வைங்க. ஸோ அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு மானிட்டேஷன் வந்து எல்லா வீடியோவிலும் ஆன் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம தரவாக செக் பண்ணோம். ஏன்னா சில வீடியோவில் வந்து மானிட்டேஷன் வந்து ஆஃபில் இருக்கும், சில வீடியோவில் வந்து ஆனில் இருக்கும். இது வந்து நம்ம மேனுவலாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ ஒன் டைம் செட் பண்ணிட்டா போதும், அடுத்தடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மானிட்டேஷன் வந்து ஆஃபில் இருக்குது, டாலர் சிம்பிள் வந்து ஆஃபில் இருக்குது, சில வீடியோவில் ஆனில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எல்லா சேனல்லையும் ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீடியோ மேனேஜர் போய்ட்டு செலக்ட் ஆல் வீடியோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எடிட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு மானிட்டேஷன் அப்படிங்கிற வேர்டு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்தமாரி பேஜில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு ஆனுன்னு ஓகே கொடுத்துட்டு அப்டேட் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை கன்ஃபார்ம் கேட்கும். இதில் வந்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு நம்ம வந்து அப்டேட் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லா வீடியோக்கும் டாலர் சிம்பிள் வந்து ஆனில் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் எந்த வீடியோ ப்ளே பண்ணாலும் நமக்கு வந்து ஆடு வரும். ஸோ இப்படி செஞ்சால் தான் நமக்கு வந்து எல்லா வீடியோவிலையும் விளம்பரங்கள் வரும். நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா, இதை சேஞ்ச் பண்ணாமல் இப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விளம்பரங்கள் வராது, ஏர்னிங்ஸ் வந்து குறையும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது போல் நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வைக்கணும். மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்டை விட்டு சேனலில் செக் பண்ண சொன்னால் விளம்பரங்கள் வருதா அப்படின்னு பார்க்க சொன்னதுக்கு விளம்பரங்கள்லாம் வரல அப்படின்னாங்க. ஸோ என்னோடய வீடியோவில் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது மானிட்டேஷன் வந்து ஆஃபில் இருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ண தான் உங்கள் வீடியோவில் வந்து விளம்பரங்கள் வரும். மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை செய்யுங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு வந்து மேனலாக நீங்கள் வந்து இது போல் ஆன் ஆஃப் பண்ணலாம், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் வீடியோ மேனேஜரில் போய்ட்டு செலக்ட் ஆல் வீடியோ கொடுத்து மானிட்டேஷன் வந்து ஆன் பண்ண சொன்னேன். செப்பரேட்டாக நீங்கள் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம், ஸோ அது உங்களுடைய விருப்பம். சில வீடியோக்கு வந்து மானிட்டேஷன் வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீடியோவில் வந்து கிரீன் டாலர் இருந்ததுன்னா ஃபுல் எனிங்ஸ் வரும், எல்லோ இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரும், பிளாக் இருந்ததுன்னா சுத்தமாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறது, யூடியூப்புக்கு எப்படி மெயில் அனுப்புறது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்கிட்ட கூகுள் ஆட்சன்ஸ் இருந்ததுனால நான் ஈஸியாக லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லையா நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டிப்ஸை மட்டும் நோட் பண்ணிங்க. எப்போதும் போல் உள்ளே வருவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விவசாயம் செய்வோம் அப்படிங்கிற நேம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணும்போது நேம் இருக்காது. நீங்கள் எந்த சேனலுக்கு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறீங்களோ அந்த சேனலோட நேம் கொடுக்கணும். அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா யுவர் வெப்சைட்னு இருக்கும், இந்த இடத்துல உங்களுடைய சேனலோட ஐஆரில் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம கொடுத்த கீழே அடுத்தடுத்த ஸ்டெப்பு. ஸோ அதை வந்து எப்போதும் போல் கொடுத்துட்டு வந்துடுங்க. கெட் மோர் அவுட் ஆஃப் ஆட்சன்ஸ்னு இருக்கும் கீழே, இதில் வந்துட்டு எஸ்ஆர்னோ எது வேணாலும் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியாக அந்த கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணுங்கள், நான் வந்துட்டு இந்தியான்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு குட்டியோட சின்ன பாக்ஸ் இருக்கும், ஸோ அதை டிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஆட்சன்ஸில் அனுமதி கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்சன்ஸ் பேஜ் உள்ள போனதுக்கப்புறம் எப்போதும் போல் பேமெண்ட் டீட்டெயில், வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வீடியோவில் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டெப்பு இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்ததாக இன்னும் யூடியூப் வந்துட சந்தேகங்களாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் அனுப்பிவிங்க, நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான வீடியோ வந்து நான் கண்டினியூ சப்போர்ட்டு வரேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை.